லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். முனைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். பாவம், எங்க மாநில தலைவர் என்னை மாதிரி கிராமத்தாள், அவருக்கு இதெல்லாம் கிராமத்தில் நம்ம வழக்கமாக என்ன வந்து, நான் வந்து இன்றைக்கும் பால் பீச்சி விற்றுருக்கிற ஆள், அதனால் கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாமல் அதை பிடிச்சி கட்டி என்ன, அது வந்து தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது எண்ணெய் போட்டு உரிய விட்டு அதுக்கப்புறம் பால். மாடு கறக்க நான் வந்து கறவைக்காரர் ஒருத்தர் வரலன்னா 5 மாடு நானே கறந்துருவேன், அதனால எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த என் ராமுக்கு தெரியுமா, ஷபீர் அகமதுக்கு தெரியுமா, பால் கொம்புல வருமா காம்புல வருவான்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம் என்ன, அப்படி ஆளுங்க, அதனால போராட்டங்கிறாங்க. அவர் என்னை மாதிரி கிராமத்தாள் அண்ணாமலை அவர்கள், அவர் யதார்த்தமாக பால் பீச்சும் பொழுது கன்னுக்குட்டியோட பல்லு பற்றாமல் பிடிச்சி கட்டி கறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஆட்சேபணம் உங்களுக்கு, இதில் என்ன ஆபாசமாக பேசிட்டார்? ஆபாசமாக நேரடியாக பேசினது திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ரோட் சைடு பாரதி. ஏன் அதுக்கு ஏன் போராட்டம் நடத்தலை? ஓ, எசமான் திட்டுனா ஏற்றுக்கிடணும், ஏன்னா ஊடகத்துக்கு எசமான் திமுக தானே, அதனால் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி முனக கூட இல்லை, முக்கள் முனகல் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதோ போராட்டம் நடத்துகிறேன். மொத்தமாக முடிவு பண்ணிட்டீங்க பொலிட்டிக்கல் இதில் டாப்பில் அண்ணாமலையை கொண்டு வைக்காமல் ஊடகங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, கேரி ஆன், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள், திமுகவுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை டிராஸ்டிக்காக குறையும், அது 12 குறையுமா 15 குறையுமா அதில் விவாதம் இருக்கலாம். ஆனால் டிஎம்கேயினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை டிராஸ்டிக்காக குறையும்னு, சரி, இந்த நாட்களில் வேறு பிஜேபியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் பாப்புலாரிட்டி கூடலை, அப்போ அங்கே குறையிறது யாருக்கு வரும், அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் வளர்கின்ற ஒரே அரசியல் கட்சி அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். டையப்னு சொன்னால் இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், பிஜே, ஆமாம், எதாக இருந்தாலும் என்டிஏ இஸ் அ நேஷ்னல் காம்பினேஷன். நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கா? இல்லை, நடக்கிற தேர்தல் பார்லிமெண்ட்டு. அதனால என்டிஏ லெட் பை பிஜேபி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ. என்ன சொல்கிறேன், நாம் எப்போவுமே விஷன் டாக்குமெண்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு தேர்தல்லையும், ஏன்னா போன தேர்தலின் பொழுதே அடுத்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளில் நம் நாடு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகின்ற 25 ஆண்டுகள், அதாவது 2047 வரை, சுதந்திர தினத்தின் 100 ஆண்டு விழா வரை, அம்ருத் கால், அந்த காலகட்டத்தில் நாம் இப்போ இன்னும் வர்ற இந்த 5 வருஷத்துக்குள்ள வேர்ல்டு எக்கானமியில் இப்போ 5 இருக்கோம், 3 வரும், 47 வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கோடு போய் கொண்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றது மாதிரியாக நம்மளோட இது விஷன் டாக்குமெண்ட்டு வெளிவரும். ஸோ அயோத்தியா வில் டில்ட் த பப்ளிக் மூட் டுவர்ட்ஸ் த பிஜேபி இன் த கமிங் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. அது மாத்திரம் இல்லை, 500 ஆண்டுகாலம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், 100 கோடி மக்களின் தலை குனிவுக்கு இப்போ விடுமோட்சம் வந்துடும். ஏன்னா 1526 முதல் பாணிபட் யுத்தத்தில் பாபர் வெற்றி பெற்ற பிறகு, பாபர் அவரோட பாபர் நாமால் நம்ம ஊடகத்தில் இருக்கீங்க, வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு தொடர் படிச்சிருப்பீங்க,
ஆமாம், அதில் தெளிவாக 1528 பாபர் தன்னுடைய தளபதி மீர்பாகிக்கு உத்தரவிட்டு ராமர் கோவிலை இடித்து அங்கு மசூதி கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்கார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.